அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களையும் பார்ப்போம். இன்றைய நாள் 12/9/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, சூரிய உதயம் 6:04. சூரிய லக்னம் சிம்மம், மூலம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பார்ப்போம். மேச ராசி நண்பர்களே, இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பது நல்லது. சக பணியாளர்களுடன் சச்சரவுகள் ஏற்படலாம். பொறுமையுடன் இருந்து செயலாற்றுவது நல்லது. தொடர்பாடலில் உள்ள குறைபாடுகள் காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு. புத்துணர்வு மூலம் இதை தவிர்க்கலாம். இன்று பண பற்றாக்குறை காணப்படும். இன்று காணப்படும் செலவினங்களை சமாளிக்க கடன் வாங்க நேரிடலாம். உங்களுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்ல பலனை தரும். ரிஷப ராசி நண்பர்களே, இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக இருக்கு. உரையாடலின் போது கவனமாக இருங்கள். பயணங்கள் செய்ய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பணியிடத்தில் சிறப்பான பலன்களை காணலாம். உங்களின் சிறிய முயற்சிகள் பெரும் வெற்றியை அளிக்கும். உங்கள் துணையுடன் சில பயனுள்ள விஷயங்களை பேசுவீர்கள். என்றாலும் பேச்சு ஆக்கப்பூர்வமாக இருக்கும் வகையில், உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்கும் வகையிலும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்று கணிசமான தொகை உங்களிடம் காணப்படும். உங்கள் குடும்பத்தோடு பயணம் செல்ல நேரிடலாம். அதற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம். இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. மிதுன ராசி நண்பர்களே, இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக இருக்கு. இன்றைய நாளை சிறப்பாக திட்டமிட வேண்டும். இது உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமையும். உங்கள் பணிகளை திறம்பட செயலாற்றுவீர்கள். அதே சமயத்தில் வேலையின் தொடக்கத்தில் சில தடைகளை எதிர்கொள்வீர்கள். இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல. துணையுடன் அன்பான உரையாடல்களில் ஈடுபடலாம். உங்கள் தேவைகளுக்கு கடன் வாங்க நேரிடலாம். அதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் தோள்களில் வலி ஏற்படலாம். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. முறையான உணவு முறை மேற்கொள்வது அவசியம். கடகராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். பொறுப்புகள் காணப்படும். இன்று செய்யும் செயல்களை சரியாக திட்டமிட்டு செய்தால் நீங்கள் வெற்றி காணலாம். பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படும். உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் இன்று மும்பரமாக காணப்படுவீர்கள். இன்று காதலுக்கு உகந்த நாளாக இருப்பதாக உணர்வீர்கள். உங்கள் துணையுடன் உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கு. உங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனை காணப்படும். அதற்காக செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமாக காணப்படும். குழப்பங்களும் கவலைகளும் நிறைந்திருக்கும். இன்று சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கு உகந்த நாள் அல்ல. இன்று பணியில் மும்பரமாக இருப்பீர்கள். பணி நிமித்தமான பயணம் இன்று காணப்படும். உங்கள் வேலைகளை திட்டமிடுவது இன்று முக்கியம். இன்று உணர்ச்சி வசப்படுவீர்கள். பாதுகாப்பின்மையே உணர்வீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்தது போலின்றி எதிர்மறையான பலன்களை தரும். உங்களிடம் காணப்படும் பதட்டம் காரணமாக உங்களுக்கு கால்வலி ஏற்படலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்று சாதகமான நாளாக இருக்கு. உங்களின் முயற்சி சிறிதாக இருந்தாலும் வெற்றி காண்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இன்று பணியிடத்தில் திருப்திகரமான நிலை இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று உங்கள் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். இன்று பணம் மிகுதியாக காணப்படும். சேமிப்பு அதிகரிக்கும். இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று அனுகூலமான நாளாக இருக்கு. இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள். இன்று பணியில் சவால்களும் போட்டிகளும் நிறைந்து காணப்படும். இந்த சவால்களை திறமையாக சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். நிதி வளர்ச்சி சீராக இருக்கும். சேமிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இன்று சிறந்த முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள்.
விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். புதிய முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்க மனநிலையில் இருப்பீர்கள். இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படும். உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். விடாபிடியான எண்ணம் கொண்டு எந்த முயற்சியும் செய்யாதீர்கள். உங்கள் துணையுடன் நல்லறவு காணப்படும். உறவில் நல்லிணக்கம் இருக்கும். இன்று அதிர்ஷ்டம் காணப்படும் நாளாக இருக்கே. நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கே. ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். உணவில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று மந்தமான நாளாக இருக்கு. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாளாக அமையாது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று நீங்கள் தள்ளி போடுவது ரொம்பவே அவசியம். உங்கள் பணியின் தரம் பாராட்டத்தக்க வகையில் இருக்காது. பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு உள்ளாவீர்கள். உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இதனால் உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைக்க முடியும். நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படாது. இன்று வரவும் செலவும் சேர்ந்து காணப்படும் நாளாக இருக்கு. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி நண்பர்களே, இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாளாக இருக்கே. இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பணிகளை திறம்பட செயலாற்றுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். இன்று காதலில் முழு திருப்தி உண்டாவதற்கான உகந்த நாளாக இருக்கு. இன்று காதலில் புதிய அத்தியாயங்களை தொடங்குவீர்கள். தொழில் செய்பவராக இருந்தால் இன்று அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இன்று நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இருக்கு. கும்பராசி நண்பர்களே, இன்று உங்கள் ஆற்றலையும் வலிமையும் உணரும் நாளாக இருக்கு. இன்று உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடினமான பணிகளை கூட இன்று நீங்கள் எளிதாக செய்வீர்கள். நீங்கள் பணிகளை திறம்பட கையாண்டு உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று இருவரும் மனம் பொருந்தி ஒற்றுமையுடன் காணப்படுவீர்கள். உங்கள் காதலின் எதிர்காலத்தை பற்றி கலந்தோசிப்பீர்கள். இன்று பணவரவு காணப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்த வகையில் பணம் கிடைக்க வாய்ப்பிருக்கே. ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும். மீனராசி நண்பர்களே, ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன ஆறுதலையும் தரும். பணி நிமித்தமான பயணங்கள் இன்று காணப்படும். பணியில் இன்று மும்பரமாக காணப்படுவீர்கள். இன்று காதலுக்கு பொருத்தமான நாளாக உணர்வீர்கள். உங்கள் காதலை உங்கள் தந்தையிடம் கூறுவீர்கள். இது உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். ஏழைகளுக்கு தொண்டு செய்வது, அவர்கள் ஆசை பெறுவதன் மூலம் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியம் இன்று சிறப்பாக காணப்படும். பொதுவாக சந்திராஷ்டமம் நாளில் நம்ம சுபகாரியங்களை தவிர்ப்போம். அது என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த வேளையில் கொடுத்த கடனை திருப்பி வாங்குவது, வாங்கிய கடனை திருப்பி அடைப்பது, ராமநாமம் எழுதுவது, புதிய கல்வி கற்க ஆரம்பிப்பது, கோவில்களுக்கு நேர்த்தி கடனை ஏதாவது செலுத்துவது, தீர்த்த யாத்திரை புனித யாத்திரை செல்வது, புதிதாக மருந்து உட்கொள்ள ஆரம்பிப்பது போன்றவை செய்யலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எந்த முயற்சி வேண்டுமானாலும் எடுக்கலாம். வீட்டு மனை பூஜை செய்யலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். சந்திராஷ்டமம் தினத்தில் ஒவ்வொரு நட்சத்திரக்கான பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அசுபதி நட்சத்திரக்காரர்கள் வந்து முருகனை வழிபட வேண்டும். பரணி பைரவரை வழிபட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பெருமாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயர். மிருக சீரிடம் மகாலட்சுமி தேவியை வணங்க வேண்டுமாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சிவன். புனர்பூசம் மகா கணபதி. பூசம் இந்திரன். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நாகதேவதியை வணங்க வேண்டுமாம். மகம் நட்சத்திரக்காரர்கள் அம்மனை வணங்க வேண்டும். பூரம் வந்து முன்னோர்களை வணங்க வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஐயப்பனை வணங்க வேண்டுமாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். சித்திரை அம்மனை வணங்க வேண்டுமாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மர். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கிருஷ்ணர். அனுசம் நட்சத்திரக்காரர்கள் முருகன். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிவன். மூலம் நட்சத்திரக்காரர்கள் ராமர். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் முருகனை வணங்க வேண்டுமாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பெருமானை வணங்க வேண்டுமாம். திருவோணம் மகா கணபதியை வணங்க வேண்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மகாலட்சுமி. சதயம் நட்சத்திரக்காரர்கள் சூரியன். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்திரனை வணங்க வேண்டுமாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முருகன். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மரை வணங்க வேண்டுமாம். சந்திராஷ்டமம் நாட்களில் 27 நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.